ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோகார்பேட்டு தான் போகிறோம். ப்ளவுஸ் தரத்துக்காக போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி. கல்பனா பிரெட்ல ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 3 டைம்ஸ் அங்கே தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த் முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 1000s ஸ்டார்ட் ஆகுது. 700 ப்ளவுஸ்லாம் பிட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா அது தனி சார்ஜ் பண்ணுறாங்க. பிரெட்லாம் 1000, 1500, 700 அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சோகார்பேட்டை வரும்போது இங்கே தான் ஹைகோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அங்கே வந்து 34 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. 40 பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 4 to 5 hours ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ரைட் சைடில் வந்து அப்போ யூ-டர்ன் போட்டு வரணும். சோக்கர் படாத போது கார் பார்க்கிங் ரொம்ப தலைவலியா இருந்தது. பாருங்க, இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இங்க வந்து கோர்ட்டுக்கு வரவங்க நிறுத்துவாங்க. இங்க காலியா இருந்துச்சுன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. அங்க ஆளுங்க இருக்கானுங்க. நான் கார் நோட்ல என்ன சாப்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்க. நியூ ராமகிருஷ்ணா நல்லா இருக்கும். லஞ்சு டிஃபன் ஐட்டம்லாம் போட்டுட்டேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம் கோர்ட்டுக்கு முன்னாடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அவங்களே இருப்பாங்க. நம்ம கார் போடணும்னு சொன்னால் அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா ஜெயின் டெம்பிள் இருக்கும். அந்த லெஃப்ட் எடுத்துக்கணும் நம்ம. பேச இந்த ஸ்ரீ போட்டிக்கும் நல்லதாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கல்பனா போட்டிக்கும் சேர்த்துங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 to 2000 கீழே இருக்கிறது எல்லாமே. மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 3000 to 5000 அந்த மாடல் வரும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங், அந்த ஸ்டிச்சிங் வந்து தனி அமௌண்ட்டு. இது வந்து ஜஸ்ட் அந்த இதில் மட்டும் வச்சு தருவாங்க மேலே. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அகர்வால் பவன் போனோம். அங்கே வந்து தோக்லா வாங்கினோம். இங்கே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசுந்தி வாங்கினோம். இது வந்து அங்கே வந்து ஃபேமஸு. கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் டேஸ்ட் ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. சுகர்லாம் கொஞ்சம் மீடியமாக கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கிக்கிட்டோம் ஒரு 2. ரேட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லட்டுவும் நல்லாயிருக்கும், வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்சு தீர்த்தடல் வந்து பக்கத்தில் மெரினா வெளியே போனேன். இன்னும் ஓப்பனில் இருக்க போல சாப்பிட்றது வந்து பில் பார்த்திங்கன்னா ரசமலை வந்து 176 ஆகுது. அப்புறம் தோக்லா வாங்கினா அது வந்து 46 ஆகுது. அப்புறம் 2 பார்சல் ஒன்று வாங்கிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 292 வந்தது. கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. பட் ஆனால் அகர்வால் நல்ல பிராண்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.